Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ டெலிவரி லிமிடெட் IPO ரிலீஸ் பண்றாங்க. இந்த IPO மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில வருது. இந்த IPOக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனியினுடைய இந்த IPO ஓவரால் ப்ரிவ்யூ என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இந்த டெலிவரி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த IPO ரிலீஸ் பண்றதன் மூலமா ஒரு 5325 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை ரைஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து 400 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய பங்குகளும் 1235 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஆஃபர் ஃபார் சேல் ப்ரொமோட்டர்ஸ் கையில் வச்சிருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலமாவும் நிதி திரட்ட போறாங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா 462ல இருந்து 487 அப்படின்னு சொல்லி ஒரு ஷேருக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அலாட்மெண்ட் பேசிஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 75% பங்குகளும், ரீட்டைல் கேட்டகரிக்கு 10%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15% பங்குகளும் ஒதுக்கியிருக்காங்க. ரீட்டைலுக்கு ஒரு 10% மட்டும்தான் இவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. டிமாண்ட் இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த டெலிவரி லிமிடெட் அப்படிங்கிறது வந்து லாஜிஸ்டிக் பிளேயர். இந்த மாதிரி பார்சல் சர்வீசஸ் வந்து இந்தியா முழுக்க நிறைய வச்சு சர்வீசஸ் கொடுக்கறதுல ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டரில் ஒரு லார்ஜஸ்ட் நிறுவனம் அப்படின்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு கணக்கின்படி சொல்லப்படுது. அதே மாதிரி இவர்களுடைய growth பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்காண்டு ஒரு நல்ல வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது. இவர்களுடைய பிஸ்னஸ் மாடல் 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து இந்த டெக்னாலஜி பேஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மூலியமாகவும் இவர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் குறைந்த செலவில் இந்த பார்சல்ஸை டெலிவரி பண்றதுலையும் இவர்கள் முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் தான் இவர்களுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு. அதில் வந்து எக்ஸ்பிரஸ் பார்சல் சர்வீஸ், ஹெவி கூட்ஸை டெலிவர் பண்ணுறது, PTL ஃப்ரைட், TL ஃப்ரைட், வேர் ஹவுசிங், சப்ளை செயின் பண்ணுறது, கிராஸ் பார்டரில் எக்ஸ்பிரஸ் கார்கோ டெலிவரி பண்ணுறது, ஃப்ரைட் சர்வீசஸ், அப்புறம் சப்ளை செயின் சாஃப்ட்வேர், இதெல்லாம் தான் இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அது இல்லாமல் இவர்கள் வந்து இந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ் e-commerceல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் பண்ணுறாங்க, இன்ஸ்டாலேஷன் அண்ட் அசம்பிளி சர்வீசஸ் பண்றாங்க, ஃப்ராட் டிடெக்ஷன் பேமெண்ட்ஸ்ல நடக்குதாங்கறத டிடெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட உட்பிரிவுகளை இந்த பிசினஸ் வச்சிருக்கு. கம்பெனியுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், இவர்களுடைய செயல்பாடுகள் எந்தெந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இவர்களுடைய நெட்வொர்க் இருக்கு. 17,047,045 டெலிவரி பாயிண்ட்ஸ் வந்து இவர்கள் வச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 88% வந்து ஜூன் 2030ஆம் ஆண்டு கணக்கின்படி ஒரு 19,300 பின்கோடுகளை ரீச் பண்ணுற அளவுக்கு இவர்கள் நெட்வொர்க் இருக்குது. அதே மாதிரி 164 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் வந்து 124 கேட்வே, 20 சார்ட்டிங் பண்ணக்கூடிய சென்டர்ஸ், 83 ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர், கலெக்ஷன் பாயிண்ட் ஒரு 35, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 24 சென்டர்ஸு, சர்வீஸ் கேர் பண்ணுறதுக்கு 249 மையங்கள், அதே மாதிரி இன்டர்மீடியட் ப்ராசஸிங்க்கு 120, இந்த மாதிரி ஏகப்பட்ட உட்பிரிவுகளை வச்சு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த கம்பெனிக்கிட்ட வந்து இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீம் வந்து ஒரு 474 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இவர்கள் கைவசம் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா 21,342 பேர் கைவசம் இருக்காங்க. அது இல்லாமல் இவர்கள் கன்சியூமர் டியூரபிள்ஸ் பண்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் டெலிவரி, லைஃப் ஸ்டைல் டெலிவரி, FMCG, இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் டெலிவரி, அப்புறம் ஆட்டோமேட்டிவ், ஹெல்த் கேர், ரீட்டைல், இது எல்லாத்துலேயுமே இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் மைல்ஸ்டோன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்கள். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இவர்கள் ரெவென்யூ வந்து 36 பில்லியன் அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இந்த CAGR குமுலேட்டிவ் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 48% அளவுக்கு இருக்குது. இது பரவாயில்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டோட்டல் மார்க்கெட் ஷேரில் 20% e-commerce பார்சல் சர்வீஸில் வந்து இவர்கள் கைவசம் இருக்குது. இது ஓவராலாக எல்லா நம்பர்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம். அது இல்லாமல் இந்த லாஜிஸ்டிக்ஸில் வந்து புது டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா இன்டெலிஜென்ஸ் நல்லா பண்ணி இந்த டெலிவரி எந்தெந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சுலபமாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் போர்ட்ஃபோலியோ, வீட்டில் இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து லாஜிஸ்டிக் சர்வீசஸ் எங்கெங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்றதை ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி நல்லா ஸ்கேலப் பண்ணுறாங்க, வேகமாக தங்களுடைய கிளைகளை வந்து நாடு முழுக்க பரப்பி டெக்னாலஜிலையும் கொஞ்சம் அப்கிரேட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இதை நிர்வகிக்கிறதால கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ப்ரொமோட்டர் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்தது தான் இந்த நிறுவனம். அதனால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பர்டிகுலர் ப்ரொமோட்டர் யாரும் கிடையாது. இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான நோக்கம் வந்து ஃப்யூச்சர் க்ரோத், எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்தை வந்து இன்னும் அதிக கிளைகளை கொண்டு பரப்புறது மற்றும் இந்த அக்வைசிஷன்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன நிறுவனங்களை அக்வைசிஷன் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்த போகிறாங்க. IPO டீட்டெயில் May 11 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. 3 நாட்கள் ஓப்பனில் இருக்கும். May 13 கடைசி தேதி. பங்கினுடைய ஃபேஸ் வேல்யூ ₹1, ப்ரைஸ் வந்து 462 487 வச்சுருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 30 ஷேர்ஸ் கிடைக்கும். ஐபிஓனுடைய மதிப்பு 5235 கோடி. புது பங்குகள் 4000 கோடி அளவுக்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 1235 கோடி. இது எம்ப்ளாயி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவர்களுக்கு ₹25 தள்ளுபடியும் இருக்குது. இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. லிஸ்ட் ஆகும் பொழுது BSC மற்றும் NSC 2 சந்தையிலுமே லிஸ்ட் ஆகும். முக்கியமான தேதிகள்: ஓப்பனிங் 11, closing 13. அலாட்மெண்ட் செய்கிறது May 19. அலாட்மெண்ட் கிடைக்கவில்லை என்றால் May 20 பணம் திரும்ப கிடைக்கும். அலாட்மெண்ட் கிடைத்தால் May 23 பங்குகள் டிமேட் கணக்குக்கு வந்து சேரும். லிஸ்டிங் May 24. லாட், ஒரு லாட்டுக்கு 30 பங்குகள், ₹14,610 தேவைப்படும். அதிகபட்சம் நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் 13 லாட் அப்ளை பண்ணலாம். 390 ஷேர்ஸ் கிடைக்கும். ₹1,89,930 தேவைப்படும். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து க்ரோர்ஸில் கிடையாது, இங்கே மில்லியன்ஸில் போட்டிருக்காங்க. இப்போது டோட்டல் அசட், சொத்து மதிப்பு 2019ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மில்லியன், 43,000, 45, 47. இப்போ பாருங்கள், இந்த 20லேருந்து 21ஆம் ஆண்டு கணக்கின்படி ஒரு டபுள் ஜம்ப் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு சொத்து மதிப்பை உயர்த்தியிருக்காங்க. ரெவென்யூ கம்பேர் பண்ணும் பொழுது இவர்களுடைய வருமானம் 16,000 மில்லியன், இங்கே 29,000, 38. இந்த 20ஆம் ஆண்டில் வந்து ஒரு சரிவு இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள், 21ஆம் ஆண்டு இந்த இதற்கு முந்தைய அளவை விட நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு ரெவென்யூ காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இப்போ வருமானம் நல்லா காட்டினாலும் கடைசியில் இவர்களுக்கு ப்ராஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் ஆண்டு மைனஸ் அப்படின்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். 17,000 மில்லியன் லாஸ், அதற்கப்புறம் 2000 மில்லியன், 4000, அப்புறம் 2000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸினுடைய சதவிகிதம் வந்து 21ஆம் ஆண்டு அதிகரிச்சிருக்கிறது, கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். இவர்களுடைய வேல்யூவேஷன் இங்கே ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது. ஒரு பங்கினுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் -47 ரூபாய், ₹5, -8 ரூபாய், இப்போ ₹15. இந்த 9 மாத காலத்தில் ₹15 மைனஸில் இருக்குது. இந்த 2021ஆம் ஆண்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியறதால இந்த ஐபிஓ கிளிக் ஆகுமான்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இவர்களுடைய போட்டியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏர்ன் பெர் ஷேர் EPS விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட், TCA எக்ஸ்பிரஸ், மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள். இவர்களெல்லாம் பாசிட்டிவ் EPSல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இவர்கள் மட்டும் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. டோட்டல் இன்கம், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனங்கள் விட இவர்களுடைய வருமானம் அதிகமா இருக்கிறது இந்த கம்பெனியினுடைய ஒரு பலம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி NAV, நெட் அசெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹54 அளவுக்கு இருக்கு. கிரே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ₹25 லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 487 ரூபாய். இதில் வந்து ₹25 5% அளவுக்கு தான் ப்ராஃபிட் இப்போதைக்கு கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நெகட்டிவ் லிஸ்டிங் கூட ஆகலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இவர்கள் வந்து லாஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா இந்த க்ரோத்தெல்லாம் டாப் லைனில் இருந்தாலும் இவர்களுடைய அந்த ரெவென்யூஸ்லாம் டாப்பில் இருந்தாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி இவர்களுடைய எபிட்டா மார்ஜின்ஸ், இந்த எபிட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில். எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2019ஆம் ஆண்டு -11லேருந்து இப்போது -0.72க்கு வந்திருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. அதே மாதிரி ஐபிஓனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னணி நிறுவனங்கள் அளவுக்கு அதிகபட்சமான ஒரு ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. அதனால் இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ஈல்டு அப்படின்னு சொல்லி புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால் இதை வந்து முதல் மற்றும் 2வது நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு டிமாண்ட் இருந்தால் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். 5 மடங்குக்கு மேலே ரீட்டைல் கேட்டகரியில் இருந்ததுன்னா நம்ம 3வது நாள் அப்ளை பண்ணலாம். broker in the stock review 7 ரூபாய் 7 10க்கு ரேட்டிங் பண்ணிருக்காங்க. IPO அப்ளை பண்றதுக்கு டிமேட் கணக்கு அவசியம். டிமேட் கணக்கு இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. டிமேட் கணக்கு இருந்தால் உங்க வங்கி கணக்குல இ சர்வீசஸ்ல ASBNன்ற ஒரு ஃபெசிலிட்டில போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா உங்க broker platformல IPO லிங்க் இருக்கும். டிமேட் கணக்கு இல்லாதவர்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்துல கூட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.